ஹாய், இந்த பிஎஸ்பிபி ஸ்கூல் விஷயமாக வந்து நீங்கள் கருத்து கேட்டிருந்தீங்க. இது என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். அந்த ஆழத்துக்கு உள்ளத்துக்கு போடுங்க, அதில் பாரபட்சமே காட்டாதீங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கொடுங்க. இது இந்த ஸ்கூலில் மட்டும் கிடையாது, எல்லா ஸ்கூல்லையும் நடக்குது. ஸோ அதை வந்து அதை வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சு அதை வந்து சரியான முறையில் வந்து அது கொண்டு போங்க. நானும் வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியனாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப வலியை தருது. என்ன சொல்கிறது, இது ஃப்யூச்சர் ஜென்ரேஷனை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்றது வந்து என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. இந்த ஒரு விஷயத்துக்காக கருத்து தெரிவிக்கிற நிலைமைக்கு நாம் வந்துட்டோமே அப்படிங்கிறதே முதல்ல ஒரு வருத்தமான ஒரு விஷயந்தான். பொதுவாக முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஒரு ஆன்லைன் வகுப்பில் அரைகுறை ஆடையோட ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் செய்கிற தொழிலை முதல்ல மதிக்கலை, முதல் விஷயம். இரண்டாவது, அவர் வந்து ஒரு வகுப்புக்கு வந்து அரைகுறை ஆடையோடு வராரு அப்படின்னு சொன்னால், ஒரு அடிப்படை நாகரீகம் கூட இல்லாத ஆசிரியர்களை கொண்ட பள்ளி நிர்வாகமாக அது அப்படின்னு சொல்லி அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு மேலே ஒரு அவமரியாதை ஏற்படுகிறது. பள்ளி நிர்வாகத்துக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், அரசாங்கம் கல்வி அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். ஏன் வந்து வீட்டில் இருந்து அவங்க எடுக்கணும்? பிள்ளைங்கள் தான் நம்ம நலனை கருதி வீட்டில் இருக்க சொல்கிறோம். ஆசிரியர்கள் தனித்தனி வரலாமே, தனியான வகுப்பறைகளில் கொடுத்து அந்த வகுப்பறையில் வந்து அவங்க எடுக்கலாமே, பள்ளியிலே வந்து எடுக்கலாமே. பள்ளியில் எடுத்தால் இது போன்ற தவறுகள் நடக்காது. இது ஏன் நம்ம வந்து முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக நம்ம எடுக்கிறது இல்லை? இது இல்லாமல் சில பள்ளி நிர்வாகங்கள் ஆசிரியர்கள் மேல் தவறுகளை கூறும் பொழுது அதை கேள்வி கேட்கணும், ஆசிரியர்கள் மேலே நல்ல தக்க நடவடிக்கைகள் எடுக்கணும். அதை ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? பள்ளி நிர்வாகத்தோட பேர் கெட்டு போயிடும் அப்படின்னா இப்போ எல்லாம் வெளியே வந்ததுக்கு வந்து மொத்தமாக போயிடுதே. இந்த அந்த பள்ளி கிட்டத்தட்ட 40 வருஷமாக இருக்குது அப்படின்றாங்க, இருந்து என்ன யூஸு? இப்போ லாஸ்ட்டாக அந்த பள்ளியோட பேர் கெட்டு போச்சு. அந்த COVID-19 கூட நம்மளை விட்டு போயிடும், அது வந்து ரொம்ப கொடிய நோயின்னு சொல்கிறாங்க. பட் அதை விட பெண்களுக்கு உண்டான அந்த பாலியலுக்கு எதிரான பிரச்சனை வந்து போயவே ஓயாது. இப்போ வந்து நம்ம பிஎஸ்பிபி ஸ்கூல் நம்ம வெளிவந்திருக்கு. இனி வெளிவராத ஸ்கூல், வெளிவராத பல இடங்களில் வந்து பெண்கள் பாலியல் குற்றங்களுக்கு வந்து ஆளாயிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆன்லைன் வகுப்பில் ஒரு ஆசிரியர் வந்து அரைகுறை ஆடையாக அமர்ந்து பாடம் நடத்தும் போது மாணவிகளுக்கு அதை பார்க்கும்பொழுது ஏன் ஒரு நருடல் மனசுக்குள்ளே வரலை? இவர் என்ன இப்படி வந்து பாடம் நடத்துகிறாரு? அப்படி வந்த நருடலை ஏன் உடனே அவங்க வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லலை? அப்போது இந்த பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான இடைவெளி அப்படிங்கிறது மிகப்பெரியதாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் நல்லா புரிஞ்சிக்க முடியுது. பணத்தை செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு நல்ல பள்ளியை தேடின நாம் பிள்ளைகளுக்கு நேரத்தை செலவழிக்கணும் அப்படிங்கிறத மறந்தே போயிட்டோம். அதனால் ஏற்பட்ட விளைவாக கூட இது இருக்கலாம் கண்டிப்பாக. அப்போது பிள்ளைகள் வந்து நடந்த விஷயங்களை பெற்றோர்கள்கிட்ட சொல்லலை. அப்போ அந்தளவுக்கு நமக்கும் பிள்ளைகளுக்குமான தொடர்பு நட்புங்கிறது இல்லை. இதுதான் முதல் விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பொள்ளாச்சி சம்பவம் சம்பந்தமாகவும் வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவாக அமைச்சு அதில் தப்பிச்சவங்க எல்லாரையுமே தூக்கி உள்ளத்துக்கு போடுங்க. ஏன்னா அதையும் மறந்துட்டாங்க இவங்க. ஏடிஎம்கே பீரியடில் வந்து அதை சரியாக வந்து இது பண்ணாமல் தூக்கி அதை உரம் கட்டி வச்சுட்டாங்க. ஸோ அதையும் தூசு தட்டி எடுக்கணுன்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. ஸ்கூலை வந்து அரசுடைமையாக்குங்க. காமராஜர் காலத்தில் கொடுத்த இடம் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஸ்கூலை வந்து அரசுடைமையாக்கி பாதிக்கப்பட்ட மாணவர்களை வந்து காப்பாற்றுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இது என்னோடய தாழ்மையான கருத்து. தேங்க்யூ. இப்போ பிரச்சனைக்கு உரிய பிஎஸ்பிபி பள்ளி பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு மாணவன் நீச்சக்குளத்தில் தவறி விழுந்து இறந்துள்ளார். அந்த சமயத்தில் ஏஇஓ டிஇஓ என்ன செய்தார்கள், அது சம்பந்தப்பட்ட நடவடிக்கை என்ன என்பதை தற்போதாவது ஆராய்ந்து இப்போது உள்ள பாலியல் தொந்தரவு சம்பந்தமாக அதையும் விசாரணை செய்து இந்த ஒழுங்கீன ஆசிரியர்களை பள்ளியை விட்டு நீக்கப்பட வேண்டும். பள்ளி இந்த மாதிரி தவறு நடக்கும் பள்ளியின் தாளாளர் முதல்வர்களின் மீது கிரிமினல் வழக்கு தொடர்ந்து கைது செய்து மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு தகுந்தாப்பில் அரசாணை வெளியிட வேண்டும். இது தனியார் அரசு என்கிற பாகுபாடு கிடையாது. எதையுமே நடக்க போகிறதை முன்கூட்டி யோசிக்கிற ஒரு பகுத்தறிவை தருவது தான் கல்வி. அப்படியேப்பட்டவங்க தான் கல்வியாளர்களாக இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு நாம் வந்து எதிர்கால வகுப்புகளில் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து குழந்தைகளுக்கு சொல்லித்தரோம். அப்போது இப்படி ஒரு அரைகுறை ஆடையோடு ஆன்லைன் கிளாஸில் உட்காந்தா
அந்த பிள்ளைகள் வந்து அம்மா அப்பா கிட்ட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்லை பள்ளி நிர்வாகத்துக்கு பின்னாடி தெரிய வந்து அதனால் பிரச்சனைகள் வரலாம். அப்படி பிரச்சனைகள் வரும்போது சமுதாயத்தில் தன்னுடைய மதிப்பும் மரியாதையும் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்கால பயம் அவர் மேலே அவருக்கு இல்லை. யாரை பற்றியுமே அவர் கவலைப்படலை, பெற்றோர்களை பற்றி கவலைப்படலை, பள்ளி நிர்வாகத்தை பற்றி கவலைப்படலை, சமுதாயத்தில் தன்னுடைய மதிப்பு போயிடுமே அப்படின்னு கவலைப்படலை. அப்போ எது மேலுமே அவருக்கு பயம் இல்லை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமாயிருக்கு. தயவு செய்து ஆசிரியர்கள் அந்தந்த பள்ளிக்கு சென்று வகுப்பறையில் உட்கார்ந்து மாணவர்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கட்டும், எடுத்தால் இது போன்ற விஷயங்களை சில விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம். இதுலேயும் எல்லாம் தெரிஞ்சிருவாங்களாம் கிடையாது, நல்ல ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்தமாரி ஒரு சிலர் பண்ணுற தப்பால் நல்ல ஆசிரியர்கள் நேமெல்லாம் கெட்ட பேர் ஆயிடுது. அதாவது தற்காப்பு கலை, நான் ஏற்கனவே என் பொண்ணுகளுக்கு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பெரிய பொண்ணுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு கராத்தேவோ இல்லை கும்ஃபுவோ இல்லை ஜிம்னாஸ்டிக்கோ, நான் நம்ம எந்த விஷயத்தில் பொண்ணுங்க வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸாகவும் ரொம்ப அவங்கள சேஃப்டி பண்ணிக்கக்கூடிய கராத்தேலாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த வெப்பன்ஸும் இல்லாமல் நம்ம கை காலை வச்சு நம்ம ஒரு இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டு வர முடியும். மனதைரியம் வந்து ரொம்ப வலிமையோடு இருப்போம், பெண்கள் வந்து வலிமையாக இருப்போம். அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க என்ன சொல்ல வராங்களோ அதை காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா ஏன் மெயினாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா, ஓ நம்ம மார்க் போயிடுமோ, நம்ம அப்பா அம்மா வந்து ரொம்ப ஷேம் ஆகிடுமோ, நம்மளை வந்து எல்லோரும் தப்பாக நினச்சிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே அந்த குழந்தை வந்து வெளியில் சொல்லாமையே இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாத பட்சத்தில் தான் இப்போ வெளியில் வந்திருக்கு. இதே அந்த குழந்தை வந்து தைரியமான பொண்ணாக இருந்து முதலே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பேருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்காது கண்டிப்பாக. அன்றைக்கே வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கலாம். ஒரு கல்வித்துறை அப்படிங்கிறது ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வராங்கன்னா அனைத்து பள்ளிகளுக்கும், அரசு பள்ளிகள்லேருந்து தனியார் பள்ளிகள்லேருந்து எல்லா பள்ளிகளுக்குமே இதுதான் வரைமுறை அப்படிங்கிறத முதல்ல, நடைமுறை என்ன வரைமுறையோ அதை முதல்ல வகுத்தரணும். வகுத்து இதன்படி தான் வகுப்புகள் நடைபெறணும், வகுப்புகள் இப்படி தான் நடைபெறணும் அப்படிங்கிற ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் கீழே தான் எல்லாரும் நடக்கணும் அப்படிங்கிறத முதல்ல ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி செயல்முறை நடைபாடுகள் என்ன, நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிக்கையில் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ மட்டும் அப்படி ஒரு அறிக்கை இருந்து அதை பயன்படுத்தாமல் அது சரிவர முறையாக செய்யாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கூட அவர் மேலே நம்ம அதிகப்படியான ஒரு ஆக்ஷன் நம்ம எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் இதை சொல்கிறது. அப்போது எல்லாமே சரி பண்ண வேண்டியிருக்கு. ஆசிரியர்களில் ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கங்கிறது இங்கே போயிடுச்சு. ஒரு நிர்வாகம் வந்து தனி மனிதனை எப்படி வந்து அந்த ஒரு ஆசிரியரை வந்து அவங்க கண்காணிக்கிறாங்களா, அப்போ கண்காணிப்புங்கிறது இல்லாமல் போயிருச்சான்னு இருக்குது. அப்போ வந்து பெற்றோர்கள் கிட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிறாங்களா, அது இல்லாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு விஷயம் வந்து ஒரு சட்டம் கொண்டு வரப்படுதுன்னா அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்பாடுகள் அப்படிங்கிறது அறிக்கைகள் வாயிலாக கொண்டு வரப்படுகிறது, அது இல்லாமல் போயிடுச்சு. ஒன்றே ஒன்று தான் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்குது, நாம் பேசிக்கிட்டே இருக்கிறது. நன்றி.